ஸ்டூடெண்ட்ஸ், லெவலியோ நம்ம இம்பர்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் அது எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் இருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வந்து இம்பர்டிவ் சென்டென்ஸுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், வீவன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். நம்ம அதை பேசிவ் வாய்ஸை மாற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் லெட் போட்டுக்கணும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை அப்படி முன்னாடி கொண்டு வந்துக்கணும், அப்புறம் பீவர்பு ஆட் பண்ணி ப்ளஸ் அந்த வெர்போட விவோனுடைய வீத்ரி ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிஃபார்ம் போட்டுக்கணும். புரியுதுங்களா? விவோன்றிருக்கிறத லெட்டு ஆப்ஜெக்ட் பி ப்ளஸ் வித்ரி, அப்புறம் வேறு என்ன இருந்தாலும் அப்படி எழுதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ஸ்டாப் த கார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது ஸ்டாப் அப்படிங்கிறது வெர்ப் ஒன், த கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ பேசிவ் வாய்ஸில் எப்படி மாத்திரம் அப்படிங்கும்போது, முதல்ல லெட் போட்டுக்கிறோம், அப்புறம் இந்த கார் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை எடுத்து போட்டுக்கிறோம், அப்புறம் பீவர்பை போட்டுக்கிட்டு ஸ்டாப் அப்படிங்கிற வெர்போடைய வீத்ரி ஃபார்ம். அவ்வளோதான். நம்ம தெரிய வேண்டியது அதாவது வீத்ரி ஃபார்ம் தெரிஞ்சு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். லெட்டு ஆப்ஜெக்ட்டு பி வீத்ரி. புரியுதுங்களா? மறுபடியும் பாருங்கள், ஸ்டாப் த கார் இஸ் சேஞ்ச் இன்டு லெட் த கார் பி ஸ்டாப். அதே போல் நெகட்டிவ் இம்பேரட்டிவ் இருக்குது, அதாவது டு நாட் அப்படின்னு ஆரம்பிக்கும், அல்லது டோன்ட்னு ஆரம்பிக்கும், சம்டைம்ஸ் நெவர்னு வரும். எப்படி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, டூ நாட் ப்ளஸ் வி ஒன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை நம்ம மாற்றும் போது அதே தான், லெட்டு போட்டுக்கிறோம், ஆப்ஜெக்டை போட்டுக்கிறோம், அந்த நாட் போட்டுக்கிறோம், டூ போயிடும், நாட் போட்டுக்கிறோம், அப்புறம் அந்த பீவர்பு வீத்ரி. அங்கே பண்ணது தான் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நாட் அப்படிங்கிற வார்த்தை வருது. அவ்வளோதான். டு நாட் அல்லது டோன்ட் அல்லது நவர், அது என்ன ஆகுது அப்படின்னா, டு நாட் போய் இங்கே நாட்டுன்னு வந்தது, நவர் இருந்தால் நவர்னு போட்டுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசம் இல்லை. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், டு நாட் ஸ்டாப் த கார் அப்படிங்கிற எப்படி மாறுது பாருங்கள். டு நாட் ஸ்டாப் அப்படிங்கிறது வெர்பு, த காருங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்போ லெட்டு போல் போட்டுக்கிறோம் பேசிவ் வாய்ஸில், த கார் அப்படி முன்னாடி கொண்டு வந்துடுறோம், லெட்டுக்கு அப்புறம் கார், த கார் போட்டாச்சு, ஆப்ஜெக்ட் போட்டாச்சு, அப்புறம் நெகட்டிவ்ங்கிறதெல்லாம் நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி நம்ம அஃபர்மேட்டிவ் என்ன பண்ணோம், அதே தான், பி போட்டு ஸ்டாப் உடைய வீத்திருக்கோம். புரிஞ்சுங்களா? டு நாட் ஸ்டாப் த கார் இஸ் சேஞ்ச் இன்டு லெட் த கார் நாட் பி ஸ்டாப். புரிஞ்சுதா? ஆமாம், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து வித்தவுட் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம என்ன பேச வயசை மாற்றலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வி ஒன் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, ஆப்ஜெக்ட் இருக்காது, வேறு எதாவது இருக்கலாம், அட்வர்பியில் எதாவது இருக்கலாம். இதை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, பேச வாய்ஸில் யூஆர் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு, அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அது கமாண்டா, ஆர்டரா, அட்வைஸா, இல்லை வார்னிங்கா, இல்லை சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் தானா, இல்லைன்னா ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்களா, அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வெர்பை போட்டுக்கணும். அதுக்கடுத்து யூஆருக்கு அடுத்து அதோட வீத்ரி ஃபார்ம். இப்போ சாதாரண ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா, டெல் நாட் டோல்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ரெக்வஸ்ட்னா ப்ளீஸ்ன்னு தான் ரெக்வஸ்ட்னு போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டடி வெல் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ், அது எப்படி மாறுது, யூஆர் அது அட்வைஸ்ங்கிறதெல்லாம் மேலே அதோடைய அட்வைஸ்ட் வீத்ரி ஃபார்ம் போட்டுக்கலாம். யூஆர் அட்வைஸ்ட் போட்டு டூ போட்டு அந்த சென்டென்ஸை அப்படி போட்டுக்கலாம், ஸ்டடி வெல். அதுபோல் சிட் ஆன் ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு வந்தாலும் ரெக்வஸ்ட்டு தான். ஸோ அங்கே வெர்பெல்லாம் ரெக்வஸ்ட், அதோட வீத்ரி ஃபார்ம் யூஆர்னு போட்டு ரெக்வஸ்டட் அப்படின்னு போட்டு என்ன செய்ய, டூ போட்டு சிட் ஆகணும். அவ்வளோதான், ப்ளீஸ்ன்னு போடக்கூடாதுங்க. புரியுதுங்களா? ஈஸி தான், உங்களுக்கு பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ.